حي على الفلاح. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، நாங்கள் சென்ற வாரம் குடும்பம் சம்பந்தமான அந்த தலைப்புகளை முழுசாக பார்த்து முடித்தோம். கடைசியாக பாபுல் ஹவானா, குழந்தை பராமரிப்பு சம்பந்தமான பாடத்தை தான் நம்ம கடைசியாக பார்த்தோம். இந்த வாரம் வந்து கிதாபுல் பைய, வியாபாரம் சம்பந்தமான பாடம். இது உங்களுக்கு புதுசு, இது வந்து உங்களுக்கு புதுசு. பொதுவாகவே நீங்கள் இந்த வகுப்புக்கள் படித்ததில் வியாபாரம் என்ற உங்களுக்கு ஒரு தலைப்பு என்ன செஞ்சிருக்காது, வந்திருக்காது. ஆனால் மார்க்க சம்பந்தமான சட்டங்களை தெரிஞ்சு கொள்கிற அந்த வரிசையில் வியாபாரத்தை நாங்கள் என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கொள்ளணும். ஒன்றில் நாங்கள் வியாபாரம் செய்கிறவங்களாக இருக்கலாம், சின்ன சின்ன விஷயங்கள் வீட்டோடு. இரண்டாவது, கணவனுடைய வியாபாரத்தை அதில் உள்ள மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களையும் தான் சுட்டி காட்டலாம். பிள்ளைகளுடைய அந்த வியாபார விஷயங்கள் என்ன செய்யலாம், நம்ம அவதானிக்கலாம். அடுத்தது மார்க்க அறிவுன்னு எங்களுக்கு என்ன அது சம்பந்தமாக வேண்டும் என்பதனால் வியாபார பாடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய அந்த சொற்கள் என்ன செய்யும், கூடுதலாக வரும். நிறைய சொற்கள் என்றால் வியாபார நடைமுறைன்றது இப்போ உங்களுக்கு ஒரு அளவில் தெரிஞ்சது. கடன் கொடுக்கறது, வாங்கிறது, வட்டி கெடுக்கிறது, வாங்கிறது, ஒரு பொருளை கொடுக்கறது, வாங்கிறது, இப்படி தான் நமக்கு என்ன தெரியும். உள்ளுக்கில் என்னென்ன கிளைகளெல்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வியாபாரம் படிக்கிற நேரத்தில் விளங்கும். அரபில் வந்து கிதா பையன்னு சொல்லுவாங்க. வியாபாரம் என்றால் பையா தெரியுது, உடன்படிக்கை. அதில் பையன்றா வியாபாரம் அப்படின்னு அர்த்தம். எதுவும் ஒரு உடன்படிக்கை தானே, வியாபாரம் ஒரு உடன்படிக்கை. நான் இவ்வளோ தரேன், நீ இவ்வளோ தான் சொல்லி சொல்கிற உடன்படிக்கை. அல் முஅ்தபரு ஃபீஹி முஜர்ரது தராதி. வியாபாரத்தில் வந்து ஒன்று, வியாபாரம் இருவரும் உடன்பட்டதற்கான ஆதாரம் என்ன அப்படின்றால் ரெண்டு பேரும் பொருந்திக் கொள்வதே, அதாவது திருப்திப்பட்டு கொள்வதே, அங்கீகரித்து கொள்வதே வியாபாரம் நடந்ததற்கு சமமானது அப்படின்றால் இப்போ ஒரு பொருளை நான் வந்து இந்த பேனை விற்கிறேன், இந்த பேனை விற்கிற டைமில் வியாபாரம் நடந்ததா இல்லையா, நான் விற்கவே இல்லை அல்லது நான் வாங்கவே இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா வியாபாரம் நடந்ததா இல்லையானதுக்குரிய ஆதாரமே என்ன அப்படின்னு சொன்னால், நான் இந்த பொருளை நான் இன்னும் உங்களோட பேசலை, நான் இதை பேனையை வைக்க நீங்கள் வாரீங்க காட்டி அப்படின்றீங்க, நான் இந்த பேனையை வைக்கிறேன், நீங்கள் 10 ரூபா தாரீங்க, நான் வந்து ட்ரோயரில் போட்டு நீங்கள் போயிட்டீங்க, பேனை எடுத்துகிட்டு போயிட்டீங்க, வியாபாரம் நடந்தாச்சு. நீங்கள் சொல்லலை எனக்கு பிளாக் பேனை வேணும், எனக்கு வந்து ரினோல்ட் பேனை தான் என்ன செய்யணும் வேணும், இந்த இப்படிப்பட்ட பேனை தான் வேணும், அதுக்கு நான் 10 ரூபா தான் தருவேன், அதை நான் அங்கீகரித்து கொண்டேன், ஏற்றுக்கொண்டேன், இதெல்லாம் என்னது நான் சொல்லலை. ஆனால் பிஸ்னஸ் என்ன செஞ்சாச்சு, நடந்தாச்சு. அரிசி 1 கிலோன்று, அரிசி 1 கிலோன்று, அவர் கீரி சம்பா 1 கிலோ உங்களுக்கு என்ன செய்கிறாரு தாராரு, நீங்கள் வந்து ஒரு 150 ரூபா 200 ரூபா கொடுக்குறீங்க கையில், வியாபாரம் நடந்தாச்சு. என்ன காரணம்னா, நீங்கள் கீரி சம்பா தான் வாங்குவீங்கன்றது அவருக்கு ஏற்கனவே தெரியும், வளமையாக வாங்குறவர், அதுக்கு ரேட்டு இதுதான் உங்களுக்கு தெரியும், நீங்கள் கொடுத்தாச்சு. அப்போ என்ன இதுக்கு சொல்கிறது வந்து முஆதாத் அப்படின்றவர்கள், அதாவது பேசாமலே என்ன ரெண்டு பேரும் திருப்திப்பட்டு கொண்டாலே அந்த வியாபாரம் என்ன நடந்து விட்டது அப்படின்ட்டு. இதைத்தான் சிலர் வந்து அக்கது நிக்காகலையும் இது ஓகே அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. பிலை, அது வந்து பிலை. அக்கது நிக்காவில் ஓகேன்னா என்ன, ஒரு மஜ்லிஸில் உட்கார்றது, வலிமாவை கொடுத்துடுறது, ஒன்றும் பேசாமல் ஒன்றும் இல்லை, வலிமாவை கொடுத்தாச்சு. ஏன், இவருக்கு தெரியும் நான் இந்த மகளை தான் பேசிக்கிறேன்றது, அவருக்கு தெரியும் நான் இவங்க தான் முடிக்க போகிறது. மஜ்லிஸில் அவரையும் உட்காந்துக்கிறார், எல்லோரும் உட்காந்துக்கிறார், எல்லோரும் ஒன்று கொண்டு ஏற்றுக்கொண்ட மாதிரி தானே, அப்போ சாப்பாடை கொடுத்தாச்சு, சப்ஜெக்ட் என்னது முடிஞ்சுது. இப்படி சிலர் என்ன செய்கிறாங்க, நான் எனது மகளை இன்ன மகளை முடிச்சு தந்தேன்லாம் சொல்ல தேவையில்லை, நான் ஏற்றுக்கொண்டேன்னு கூட என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, என்ன முடிஞ்சாச்சு வியாபாரம் முடிஞ்சா, இந்த அக்கது நிக்கா முடிஞ்சாச்சுன்னு சொல்கிறாங்க. இது வியாபாரத்துக்கு ஓகே, ஆனால் அக்கது நிக்காவுக்கு ஓகே அல்ல. அக்கது நிக்காவில் 4 மகளின்னா எந்த மகளை முடிச்சு கொடுக்குற, எந்த மகளை முடிச்சு தாரேன்னு சொன்னால் 4 மகள் இருப்பார். நாளைக்கு கணவன் வந்து நான் 2வது மகளை தான் நான் ஏற்றுக்கண்டேன்னு சொன்னேன்னா சொல்லலை. அதனால் மகளுடைய பேர் என்ன, எவ்வளோ மகர், இதெல்லாம் சொல்லி தான் என்ன செய்யணும், கல்யாண விஷயத்தை நடக்கணும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தராதி, ரெண்டு பேரும் பொருந்தி கொண்டாலே என்ன போதுமானது. இதில் யாருமே கருத்து முரண்பாடு படலை. அவர் ஊமையாக இருந்தா, யார் ஊமையாக இருந்தா, வியாபாரம் வாங்குறவரோ விற்கிறவரோ ஊமையாக இருந்தால் யாரும் கருத்து முரண்பாடு படலை. அங்கே வந்து வெறுமனை சைக்கிளை காட்டினா கூட போதுமானதுண்டு.
ஆனால் என்ன சை இந்த பேச முடிந்தவரை பொறுத்த வரைக்கும் சில அறிஞர்கள் சொன்னாங்க என்ன என்று சொல்லணும், அவர் விலையை ஏற்றுக்கொள்ளணும், இதெல்லாம் வாயால் என்ன செய்யணும் நடக்கணும், அப்போ தான் என்ன அது வியாபாரம்னு சொன்னாங்க. யாரில் கருத்து முரண்பாடுபடலை, பேச இயலாதவர் சைக்கினை தான் செய்யணும்ன்றவரில் முரண்பாடுபடலை, அப்படி இல்லாதவங்க இருப்பாங்களே அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை வாயால் எனக்கு ஒரு கிலோ இது வேணும் என்று அவர் சொல்லணும், இவர் வந்து என்ன இதை கொடுக்கணும். உதாரணமாக 8 மணிக்கு ஒருத்தர் வந்தால் வளமே அரிசி தான் வாங்குவார்னு வைங்களே, அவர் 8 மணிக்கு வராரு, 150 ரூபா நீட்டுறாரு, இவர் அரிசை கொடுத்துட்டாரு ஒரு கிலோ அப்படின்றாரு, அவர் கொடுத்துட்டார். பார்க்குறவருக்கு என்னடா ஒரு கிலோண்ட எப்படி அரிசை கொடுத்தாரு, இவர் சரியாக மனத்தை கொடுத்தாருன்னு யோசனையாக இருக்கலாம். அவங்க ரெண்டு பேருக்கு என்ன தெரியும், காலையில் 8 மணிக்கு இதைத்தான் வாங்குவான் அப்படின்ட்டு தெரியும். இது கூடாதுன்னு சில அறிஞர்கள் சொல்கிறாங்க, வாயால் சொல்லணும் இத்தனை கிலோ இன்ன சப்ஜெக்டு இவ்வளோ பணம் நான் ஏற்றுக்கண்டேன்லாம் சொல்லணும். ஆனால் அது வந்து என்ன சிரமமான வேலை, சிரமமான வேலை என்ன, ஒரு 100 பேர் வியாபாரம் பண்ணுற இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் இதை சொல்லிக்கணிந்தா வியாபாரம் என்ன செய்யாது, சரியாக நடக்காது. அட்லீஸ்ட் வாயால் ஒரு வார்த்தை சொல்லணும்ன்றாலும் அது என்னது சிரமங்கள் இருக்குது. அதில் சிலர் இருக்கிறாங்க வளமையாக சாமான் எடுக்கிறவராக அவர் வருவார், அப்படி அது போடுங்கன்றார் அப்படி போயிடுவார், அவர் வியாபாரம் நடந்து முடிஞ்சிருக்கும். ஏன்னா அது போதுமானதுன்ற வார்த்தை தான் அல் முஅ்தபர் ஃபீஹி முஜர்ரது தராதி, பொருந்தி கொண்டாலே வியாபாரம் நடந்தாச்சு, வாயால் சொல்லணும் என்பது இல்லை. இது மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இது. ஏன்னா நாங்கள் எல்லாத்துலேயும் இதை ஏற்றுக்கல மாட்டோம், எல்லாத்துலேயும் இதை ஏற்றுக்கல மாட்டோம். எங்களோட பண விஷயத்தில் ஏற்றுக்கொள்கிறோம், இது 10,000 கொடுப்போம் அதையும் ஏற்றுக்கொள்கிறோம், எதுவும் பேச்சு நடந்திருக்காது, ஒரு மூட்டையை தூக்கி போடுவோம், 10,000 கொடுப்போம் வந்துடுவோம், ஒரு பேச்சு நடந்திருக்காது. ஆனால் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கணக்கு பார்த்து சைன் பண்ணுவோம், சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் சைன் அப் பண்ணி அப்படி பண்ணி தான் எடுப்போம். ஆனால் இந்த விஷயங்கள் என்ன செய்வோம், அப்படி கொடுத்தாச்சு வாங்கினாச்சுன்னு முடிச்சுக்கொள்வோம். இது இஸ்லாம் என்ன செய்து ஏற்றுக்கொள்வது என்பது தான் சரியான நிலைப்பாடு. ஆனால் திருமணத்தில் இது என்ன பிழையானது, வலவு பி இஷாரத்தி மின் காதிரின் அலன் முத்துக்கை, அது வெறும் சைக்கினையாக இருந்தாலும் போதுமானது, வெறும் சைக்கினையாக இருந்தாலும் போதுமானது. யாரிடமிருந்து பேச முடிந்த ஒரு மனிதரிடமிருந்து வெறும் சைக்கினை செஞ்சாலே போதுமானது, அவர் பேச முடிந்தவராக இருந்தால் சைக்கினை செஞ்சாலும் போதுமானது, பேச முடியாதவராக இருந்தால் அவர் சைக்கினை செஞ்சால் போதுமானதுன்றதுக்கு எல்லாருமே உடன்பாடு. பேச முடிஞ்சவர் சைக்கினா செஞ்சால் போதுமானதா அவர் வாயால் சொல்லணுமா என்று முரண்பாடு இருக்குது. ஆனால் சரியான நிலைப்பாடு என்ன, அவர் பொருந்தி கொண்டாலே என்ன போதுமானது, வியாபாரம் நடந்து முடிந்து விடும். ரைட், அடுத்தது இப்போ என்ன இஸ்லாம் ஹராமாக்கிய பட்டியல் ஒன்று சொல்ல போகிறார் வியாபாரத்தை. வலா யஜூஸு பைஉல் ஹம்ர், சாராயம் விற்பது கூடாது. எங்களுக்கு இது சிம்பிளாக நாங்கள் ஏற்றுக்கொண்டுருவோம் முஸ்லீம்கள், ஆனால் இது உலகத்திலே பெரிய பிஸ்னஸே என்ன செய்யும் க்ளோஸ் பண்ணும். இந்த வார்த்தை இந்தியாவுடைய நாட்டுடைய பெரிய இன்கம்ல உண்டு என்ன இது, அதாவது சாராயம். இலங்கையில் என்ன சாராயம் மிகப்பெரிய இன்கம் என்ன சாராயம் தான். சிலர் வந்து ஸ்ரீலங்கன் ஃப்ளைட்ஸ்லேயே வெளிநாட்டவங்க வரோன்னு நினைக்கிறதும் எதுக்காக வேண்டி, ட்ரிங்க்ஸ் வைன் சாராயம். எனவே சாராயம் என்றது வந்து ஒரு பெரிய இது இஸ்லாத்துடைய பார்வையில், அந்த இன்கம்மே என்ன அந்த நாட்டுக்கு பெரிய இன்கம் அது கொண்டு வந்தாலும் சரி, அது வந்து வலா யஜூஸு பைஉல் ஹம்ர், சாராயம் விற்பனை செய்வது கூடாது. நான் கொஞ்சம் மற்ற பாடங்களை விட இதில் கொஞ்சம் நிதானமாக தான் போவேன், ஏன்னா உங்களுக்கு அது ஒவ்வொன்றும் பழகணும் என்பதற்காக. இல்லை வல் மைத்தா, இறந்த பிராணிகளை விற்றல் கூடாது. இறந்த பிராணிகளை விற்றல் கூடாண்டா நாய் செத்தப்புறம் என்ன செய்யக்கூடாது, விற்கக்கூடாது நினைக்கப்படாது, ஏ நாய் உசுரோடு என்ன செய்யக்கூடாது விற்கக்கூடாது. ஹலாலான எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட பிராணிகள் இறந்தால் விற்கக்கூடாது. கொன்றால் விற்கலாமா, விற்கலாம். இறைச்சி நம்ம கொண்டது தானே அது, விளங்கிட்டா தானாக செத்தா தான் விற்கக்கூடாதே தவிர, அறுத்துட்டா நாங்கள் கொலை செஞ்சாச்சுன்னு அர்த்தம், அதை என்ன செய்யலாம் விற்கலாம். இறந்ததை விற்கக்கூடாத பிறச்சி கடை நடத்துகிறாங்களேன்னு கேட்டுறக்கூடாது, இறந்ததை விற்கக்கூடாது அது தானாக இறந்துருக்கணும், அதைத்தான் என்ன செய்யக்கூடாது விற்கக்கூடாதே தவிர அறுத்ததை என்ன செய்யலாம் விற்கலாம். ரைட், வல் ஹின்சீர், பன்றி விற்பனை ஹராம். வல் அஸ்னாம், சிலை விற்பனை ஹராம். கல் விற்கலாமா விற்கலாம், சிமெண்ட் விற்கலாமா விற்கலாம், வர்ணம் விற்கலாமா விற்கலாம், இது மூணும் சேர்த்து சிலை செஞ்சால் விற்கலாது விளங்கிட்டா. எனவே சிலது தனித்தனியாக ஹலாலாக இருக்கும், வடிவத்தில் என்ன செஞ்சிடும் ஹராம் ஆகிரும். இப்போ என்ன சாராயம் விற்கக்கூடாது, இறந்த பிராணிகள் தாமாக இறந்தவைகள் விற்கக்கூடாது, ஹின்சீர் பன்றி இறைச்சி பன்றி விற்கக்கூடாது, வல் அஸ்னாம் சிலைகள் விற்கக்கூடாது, வல் கல் நாய் விற்பனை தடை. இந்த நாய் விற்பனை தடை என்று இவர் பொதுவாக சொன்னாலும், அதாவது நசாயில் வரக்கூடிய ஒரு செய்தி, இல்லா கல்ப சைதீன், வேட்டை நாய் என்ன செய்யலாம் விற்கலாம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி. வேட்டைக்கு பழக்கப்பட்ட நாய்கள் இருக்குது, அது அதுக்காண்டி நாயை வைத்து போட்டு நீங்கள் வேட்டைக்கு பழக்கிக்கன்னு சொல்லவும் கூடாது, பழகிறா வேட்டைக்கு நீங்கள் என்ன செய்யுங்க பழக்கிக்கங்க, இது நாய் அந்த வகையில் தான் வரும் என்ன அப்படின்னு சொல்லக்கூடாது. வேட்டை நாயை எடுத்து என்ன
விற்பனை செய்கிறேன்டா ஓகே. வேட்டை நாய் வந்து அது பழகி இருக்கும், வேட்டையாடுவதற்கு பழகி இருக்கும், அந்த நாயை விற்கலாம். மற்றபடி வேறு எந்த நாயும் என்ன செய்யக்கூடாது, விற்பனை செய்யக்கூடாது. வசின்னூர், சின்னூர்னா கித்தா பூனை, பூனை விற்பனையும் தடை. இன்றைக்கு வந்து அழகு பிராணிகளில் பெட்டில் பூனையை வச்சுக்கிறாங்க. பூனையும் என்ன விற்பனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். சஹீஹ் புகாரிலெலாம் என்ன செய்து இந்த செய்தி வருது, பூனை விற்பனை தடை. வத்தம், இரத்தம் என்ன செய்யக்கூடாது, விற்கக்கூடாது. ஈரல் விற்கலாமா, ஈரல் வந்து ரத்தமா இல்லையா, ரத்தம். ஆனால் அது எங்களுக்கு ஹலால் பழங்கிட்டா எங்களுக்கு, அதாவது அல்லாஹு தஆலா அதை ஹலாலாக்கிட்டான். எதை, ஈரலை வந்து, அதை வந்து ஹலாலான பிராணிகளுடைய அந்த ஈரலை எங்களுக்கு அல்லாஹு தஆலா ஹலாலாக்கிட்டான். அது விற்பனை என்ன செய்யலாம், செய்யலாம். மற்றபடி ரத்தம் விற்கிறது, ரத்தத்தை கட்டியாக்கி என்ன செய்யறது, விற்கிறது, இதெல்லாம் செய்வாங்க. ரத்தத்தை கட்டியாக்கினா ஈரல் மாதிரி வந்துடும். இப்படி விற்கிறது என்னது, ஹராம். அஸ்பில் ஃபஹல், அஸ்பில் ஃபஹல்னா இந்த மந்தை வளர்ப்பாங்களே, ஆடுகள் வளர்ப்பாங்க, மாடு வளர்ப்பாங்க, அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இப்போ நல்ல ஒரு கிடாய் ஆடு, ஒரு ஆஸ்திரேலியா ஆடு, அந்த மாதிரி ஆடுகளை எடுத்து, அதாவது கருக்கட்டணும் என்றதுக்காக வேண்டி, குட்டி நல்ல குட்டிகள் வரணும் என்பதற்காக வேண்டி, அந்த ஆணாடுகளை அந்த என்ன காளை கன்றுகளை எடுத்து சேர விடுவாங்க மற்ற மந்தைகளோடு. அதுக்கு கூலி எடுப்பாங்க கொஞ்சம் பேர், ஒன் டேண்டா நீங்கள் வந்து 2000 ரூபா தரணும், ஆடுகளை வச்சு 2000 ரூபா தரணும், அது ஹராம்னாங்க ரசூலுல்லாஹ். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது ஹராம், ஏ அது வந்து கருக்கட்டெல்லாம் கட்டாமிக்கலாம், இவன் நினச்ச குட்டி வரலாம் வராமல் இருக்கலாம், அதை வச்சு எப்படி சம்பாதிக்கிறது, சம்பந்தமே இல்லை. அவன் நோக்கமே எடுக்கிறது அதுதான், நடக்கும் நடக்காதன்றத இஸ்லாம் வியாபாரம் செய்ய அனுமதிக்காது. ஆனால் இன்றைக்கு பிஸ்னஸ் கொஞ்சம் பேருடைய, அது கொஞ்சம் பேருடைய பிஸ்னஸ் அது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்பில் ஃபஹல், இந்த மாதிரி அதாவது கிடாய் ஆடுகள் அல்லது காளை ஆடுகளை எடுத்து, அந்த மாடுகளை எடுத்து என்ன, அதாவது கன்றுகள், அதாவது இந்த காளை இந்த பசு, அதுபோல் பெண்ணாடு இவைகளுக்கு, அதாவது கருக்கட்டுவதற்காக சேர விடுவதற்கு கூலி வாங்குவதை நபியவர்கள் என்ன செய்தார்கள், தடை செய்தார்கள். ஆனால் விரும்பி அவர் கொடுத்தாருண்டா, இந்த மாதிரி அதாவது மந்தைக்காரர் வந்து விரும்பி என்ன செய்கிறாரு, விரும்பி கொடுக்கறத இப்படி சொல்லக்கூடாது, நீங்கள் விரும்பி ஒரு 1000 ரூபா தாங்கன்னு சொல்கிறாரு, கேட்டாலே விரும்பி அர்த்தம் அல்லது, விரும்பி 1000 ரூபா எப்படி தரது, விரும்பி தரனா விரும்பினா நான் தந்திப்பேன், நீ என்ன விரும்பி தாரன்னு ஞாபகப்படுத்துறது. சிலர் கேட்பாங்களே ஒரு அன்பளிப்பு தரது இல்லையாண்டு, கேட்டால் பிச்சை, அன்பளிப்பு கேட்காம என்ன செய்யணும், தரணும். அது மாதிரி ஓ அஸ்பில் ஃபஹல், இது வந்து இஸ்லாத்தில் என்ன கூடாது, விற்பனை செய்வது கூடாது. ஓ குல்லி ஹராமி, எதெல்லாம் இஸ்லாம் ஹராம் என்று சொல்லியிருக்கிறதோ அதையெல்லாம் விற்பனை செய்வது என்ன கூடாது. ஒரு வகையில் ஹராம் ஆக்கிறத விற்பனை செய்யலாம், ஒரு வகையில் ஹராம் மற்றபடி ஹலால்ன்றது. ஒரு வகையில் கழுதை, கழுதை வந்து சாப்பிட்றது எங்களுக்கு என்ன, வீட்டு கழுதைகளை சாப்பிடுவது ஹராம், ஆனால் அது விற்பனை செய்யலாம், ஏன் அது மட்டும்தான் ஹராம். அதில் பிரயாணம் செய்கிறது ஹராம் இல்லை, அதாவது வேறு வேறு விஷயத்துக்கு என்னது யூஸ் பண்ணுறது ஹராம் இல்லை, இதெல்லாம் என்னது. அப்போ நாங்கள் என்ன புரிஞ்சுக்கிறோன்னு சொன்னால், ஒரு வகையில் ஹராம் ஆக்கினதை இன்னொரு வகையில் என்ன செய்யலாம், விற்கலாம். ஆனால் எல்லா வகையிலையுமே இஸ்லாம் என்ன ஹராம் ஆக்கினதை அதை விற்க கூடாது. வஃபதுலில் மா, அதாவது எஞ்சிய தண்ணீர், வீட்டில் வந்து நீங்கள் 1000 லிட்டர் வந்து தண்ணி டேங்க் என்ன செய்றீங்க, ஃபில் பண்ணுறீங்க, நிரப்பி நிரப்பி எல்லாம் முடிஞ்ச போகிறோம், கா லிட்டர் இந்த கா டேங்க்கை வந்து நான் விற்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க, வீட்டோட தண்ணி பில் எவ்வளோ வருதுன்ட்டு, அதை அப்படியே ஒரு டபுள் செட்டுக்கு விற்றுட்டா என்ன வைக்கலாம், பெண்ணைக்கெல்லாம் அழகாக விற்கலாம், முன்னுக்கட்டைப்போ போட்டுவிட்டு நீங்கள் என்ன 1 லிட்டர் எடுத்தால் உருவா கட்டுங்கன்னு சொன்னாலும் கூட உங்களோட இது என்ன செஞ்சிடும், சரியாயிடும். அதை எப்படி செய்யலாம்னா, உங்களோட செலவுகளுக்கு செய்யலாம், ஒரு ஆளுக்கு தண்ணியை நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க, அதில் எந்த வருமானமும் நீங்கள் எடுக்காமல் மற்ற விஷயத்தையும் செய்யலாம். என்னத்துக்கு செய்யலாம், பொட்டில் விற்கிறீங்க, தண்ணி பொட்டில் விற்கிறீங்க, இதில் நீங்கள் விற்கிறதுக்கான நோக்கம் வந்து என்ன, அந்த தண்ணி பொட்டிலை பற்றிய சம்பாத்தியமும் இந்த மாதிரியான விஷயத்துக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணதுக்கான, நடு ரோட்டில் போகிறவர் இப்போ உங்களுக்கு தண்ணியே இல்லாத ஏரியா, அந்த ஏரியா தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறீங்க, இப்படி சம்பாதிக்கலாமே தவிர தண்ணியை வச்சு என்ன செய்யக்கூடாது, தண்ணி வீட்டில் நிறைய இருக்கு, அதனால் நீங்கள் ஒரு வாளைக்கு 10 ரூபா தாங்கன்னு என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் அதை தடை செய்தார்கள். வமா ஃபீஹி கரர் கஸ்ஸமக்கி ஃபில்மா வஹபலில் ஹப்லா வ முனாபதா வல் முலாமசா வமா ஃபித்தரா வல் அப்தில் ஆபிக், ஏமாற்று, ஏமாற்றண்டா கரர்ன்றது ஏமாற்றுறதல்ல, ஆனால் என்னது உங்களுக்கு லாபமும் வரலாம் நஷ்ட, அதாவது இதில் நான் லாபம் வர நஷ்டம் வரல, இது சக்ஸஸ் ஆகலாம் சக்ஸஸ் ஆகவும் போகலாம், உங்களுக்கே சுவர் இல்லை, வாங்குகிற டைம்லேயே சுவரிக்கணுமே. உதாரணமாக இந்த பொருளை நான் வாங்குகிறேன், 5 ரூபாக்கு வாங்குற டைம்ல எனக்கு சுவர், இது 6 ரூபாக்கு விற்கலாம் அல்லது 5 ரூபாக்காவது என்ன செய்யலாம் விற்கலான்றது, சம்மந்தமே இல்லாத உண்ட நம்ம என்னது அப்படி உண்டே கன்ஃபார்ம் இல்லாமல் அதில் ஏமாத்து இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை என்ன செய்யக்கூடாது, விற்கக்கூடாது. உதாரணமாக எனக்கு ஒரு குளம் இருக்குது, ஒரு ஆள் வாராரு,
இந்த மீனுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 50 நேரம் தந்துருங்கன்ற எது குளத்துக்குள்ளே மீனுக்கு. எனக்கும் தெரியாது குளத்துக்கு எத்தனை மீன் இருக்கேன்னு, அது எத்தனை குட்டி மீனிக்குன்னு தெரியாது, எத்தனை பெரிய மீனிக்குன்னு தெரியாது, அவருக்கும் தெரியாது. அவர் சும்மா அப்படி பார்க்குறாரு, ஓகே ஒரு 60 நேரத்துக்கு என்னது மீன் இருக்குது, 50 நேரத்தை கொடுத்து போட்டு எடுத்துகிட்டு போகன்றாரு. அது என்னது இல்லை, மீன் விற்கிறேன்னா மீனை பிடிச்சி தான் என்ன செய்யணும், விற்கணும். உதாரணமாக ஒரு வீட்டு இருக்குது, அந்த வீட்டுக்கு பின்னால் கடலோட ஒரு பகுதி இருக்குது, இந்த ஏரியாவில் உள்ள மீனெல்லாம் உங்களுக்கு தான் சல்லி தாங்கன்னு என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. அப்படி விற்கிறவங்களும் விற்கிறா. இப்போ இன்றைக்கு வந்து சில இடங்களில் அந்த யூசியாலையா அல்ல எந்த செக்ஷனாலேன்னு எனக்கு தெரியாது, இப்போ யூசிக்கு தான் சொந்தம், இந்த சில குளங்கள் இருக்கும், அதில் வந்து இவங்க வேறு வேறு இடங்களில் கடலில் அங்கே இதெல்லாம் மீனை பிடிச்சி கொண்டு அதில் வேறு போடுவாங்க, போட்டுட்டு ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ தாங்கன்றது இவங்க அந்த மீன்பிடி தாரர்கிட்ட. அது அவங்களோட மீன் மிரிக்கும், ஏற்கனவே உள்ள மீன் மிரிக்கும், இதெல்லாம் என்ன பயுல் கரர், கரர்ன்றா கன்ஃபார்ம் இல்லை, அதாவது இவரும் ஏமாத்தலை அவரும் ஏமாத்தலை, ஆனால் இப்படி ஒரு ஏமாத்த என்ன செஞ்சிடும் அங்கே நடந்துடும். அதே போல் ரசூலாங்க காலத்து ஒரு வளமை இருந்தது ஹபலில் ஹபலாண்டு, ஹபலில் ஹபலான்னு சொல்லுவேன் என்ன சொன்னால் அதை ஹபலுல் ஹபலான்னு சொல்லுவாங்க. இப்போ ஒட்டகம் இருக்குது, ஹபலன்றது வந்து கரு, இந்த கரு கட்டுறது, ஒட்டகத்தில் ஒரு கரு உண்டாயிருக்கும், ஒரு பெண் கருன்னு வைங்களே ஏதோ ஒரு கரு, அது பிறந்து அது வளர்ந்து அது கரு கட்டி அதுக்கு ஒரு குஞ்சு பிறக்குமே, ஒரு குட்டி விளங்கிட்டவங்களுக்கு ஒரு ஒட்டகமிக்கு 5 வருஷம் ஒட்டகம், அது கரு கட்டிக்குது, அதில் உள்ள பெண் குட்டி பிறந்து அது வளர்ந்து அதுக்கப்புறம் அது கரு கட்டி அதுக்கு ஒரு குட்டி பிறக்கும், அதை வித்துடுறாங்க. உங்களுக்கு வந்து இந்த குட்டியிட குட்டியை உங்களுக்கு தாண்டுறது அப்படியா ஜசாக்கலாக அப்படின்ட்டா போகிறது, குட்டியிட குட்டி இந்த குட்டி பிறக்குமாட்டே என்னது டவுட்டு, அது வாழுமா இல்லையான்றது டவுட்டு, குட்டியிட குட்டியும் சேர்த்து என்ன செய்கிறது பிஸ்னஸ் பண்ணி விடுறது. ஒட்டகம் இருக்கிற இடத்துல நேரத்தோடய வாங்கிட்டா நமக்கு நல்லது என்னென்ன. அதே போல் அது அதுக்கு மட்டுமல்ல, வயிற்றில் ஒரு ஆடு வந்து இது வந்து எல்லாமே ரெட்டையாக தான் என்ன செஞ்சுக்கு இந்த ஆடு போட்டிக்குது, அதனால் வந்து அடுத்த கன்ஃபார்மாக ரெட்டை தான். அப்போ அந்த ரெட்டை குட்டிக்கு எவ்வளோ, அதுக்கு 5000 இதுக்கு 10000, இந்த ஆட்டுக்கு ஒரு 20000 30000 விற்றுடுறது, ஆடும் சேர்ந்து போயிடும். சில டைமில் தாய் ஆடும் சேர்ந்து செத்துடும், குட்டி விலை கட்டி எவ்வளோ கட்டிக்கிறாரு 30000, அறுத்ததும் இல்லை தின்றதும் இல்லை குட்டியை கண்டதும் இல்லை. இதெல்லாம் என்ன கரர், அதாவது கண்டை தான் விற்கணும், பார்க்கணும் தொட்டு பார்க்கணும் என்னென்னு தெரியும், அதுக்கப்புறம் விற்று அதுக்கப்புறம் நஷ்டமாகினா வேறு, இது டபுள் நஷ்டம் என்ன செய்யுது, சான்சஸ் வந்து அதிகம். அதே போல் ரசூலான காலத்தில் சில வியாபாரங்கள் இருந்துச்சு, ஒன்று முனாபதா, முலாமசா முஹாவமா முஹாதரா முஹாபரா முஹாக்கலா அப்படின்னு சொல்லுவாங்க, முசாபனா எல்லாம் ஒரு இது ஒரு பட்டியல், அதெல்லாம் நீங்கள் அப்படி ஒவ்வொன்றா நான் சொல்லிக்கிட்டு வரேன். முனாபதான்னு சொல்கிறது இப்போ இன்றைக்கு அது இல்லை, ஆனால் வேறு வேறு வடிவங்களில் வந்திருக்குது. இப்போ நான் வந்து ஒரு ஒப்பந்தம், அதை பொதுவாகவே அந்த ஒப்பந்தம் இருக்கேன், ட்ரெஸ் இருக்கேன் எனக்கு, நான் ஒரு ட்ரெஸ்ஸை தூக்கி வியாபாரி உங்களோட மேலே வீசிட்டாரண்டா அதை நீங்கள் கட்டாயம் வாங்கி தாங்க, நீங்கள் பணம் கட்டி தான் ஆகணும், அல்லது இவர் தூக்கி அவருக்கு வீசிட்டாருன்னா அவரை விற்று தான் ஆகணும், சும்மா அப்படி பார்க்குறது பிடிக்கிறது ஒன்றை வீசி விடுறது முனாபதா, வியாபாரம் நடந்தாச்சு. நான் எதையாவிட பிடிச்சி விற்று அவர் விற்று தான் ஆகணும் எனக்கு, நீங்களும் என்னது எனக்கு விற்று தான் ஆகணும், நானும் உங்கள்கிட்ட வாங்கி தான் ஆகணும்ன்ற மாதிரி எரிஞ்சு வியாபாரம் செய்கிறது, கல்லால் ஐயும்பது என்ன ஃபில் ஹொத்தமாக நபு எரியிறது, முனாபதாண்ட வியாபார முறை. அடுத்தது வந்து அதாவது முலாமசா, தொட்டு வியாபாரம் செய்யுது, தொட்டு வியாபாரம் செய்யறேன்னா ஏதாவது ஒன்று ஒருத்தர் தொட்டுட்டாருன்னா அவர் வித்தாகணும், பிடிச்சாச்சுன்னா என்ன அவர் வித்தாகணும், அவர் பிடிச்சாச்சுன்னா இவர் வாங்கி ஆகணும், முலாமசா லம்ஸ் தொட்டு என்னது வாங்குறது, இது ஒரு வியாபாரம். இதெல்லாம் என்ன எனக்கு விருப்பம் இல்லாத நான் வாங்க வேண்டி வரும், அவருக்கு விருப்பம் இல்லாத எனக்கு அவர் என்ன விற்க வேண்டி வரும், இதெல்லாம் ஒரு நடைமுறையாண்டைக்கு இருந்துச்சு. ஒமாஃபித்தரா பால் விற்கிறது, பால் விற்று பால் விற்கிற கூடமாக கூடும், இந்த இந்த கப்புக்கு பால் இவ்வளோன்னு சொன்னால் பரவாயில்ல. ஆட்டில் மடியில் வைக்கிற டைமில் என்ன செய்கிறது, அது அந்த பாலில் உங்களுக்கு தான் தாங்க ஒரு 2000 வாங்கிட்டு போயிடுறது, அதில் வந்து சில டைமில் பால் மடியை கணக்கை வச்சுப்பாங்க, கறந்தால் ஒன்றுமே இருக்காது, பெலூன் போன மாதிரி என்ன செஞ்சிடும், ஒரு பிரயோசனமே இல்லாத பால் கொஞ்சம் கட்டும், சும்மா தோற்றத்துக்கு என்ன செய்யும் அப்படி இருக்கும். அடுத்தது என்ன, பாலை கறக்கிறத பொறுத்த வரைக்கும் எத்தனை லிட்டர் வரும் என்னெல்லாம் தெரியாது, ஆனால் இவர் 5 லிட்டர் கட்டிட்டு போய்ப்பார், அல்லது அவர் நஷ்டப்படுவார் அல்லது இவர் நஷ்டப்படுவார், அதனால் அதை ரசூல் வமாஃபித் தரா கூடாது அப்படின்னு நாங்கள் ரசூல் சொல்லி சொல்லலாம். அதாவது இந்த பாத் எடுத்து கறந்து விற்கலாமே தவிர அதில் உள்ள 5 ஆடு இருக்குது, 5 ஆட்டுடைய பாலும் உங்களுக்கு தான் தாங்க ஒரு 5000 என்ன செய்யலாது வாங்கிட்டு போகலாது, வியாபாரம் என்றாலே நஷ்டம் வர வாய்ப்பு இருக்குது, இது அதுக்கு மேலே ஒரு நஷ்டம் இது ஏமாற வாய்ப்பு இருக்குது, அது கூடாது.